ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லியோ படத்தோட ஷூட்டிங் மொத்தமாக இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து லோகேஷ் அவர்களே இந்த ஒரு ஃபோட்டோவோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது லியோ படத்தோட ஷூட்டிங் மொத்தமாக என்னையோட முடிஞ்சு 6 மாதத்தில் 125 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். முழு மூச்சுடன் நடிச்சு கொடுத்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. இந்த ஒரு ஜேர்னி திரும்பவும் ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டு, ரொம்ப மறக்க முடியாத ஜேர்னியாக இருந்துச்சு. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமை நினச்சா பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ தளபதி இல்லாத போர்ஷன்ஸுக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்த பேட்ச் ஒர்க்லாம் என்னையோட முடிஞ்சு, அண்ட் 6 மாதத்தில் 125 நாள் பெருசாக கேப்பே இல்லாம வர்க் பண்ணிருக்காங்க. சோ இது சாதாரண விஷயமே இல்ல. அண்ட் இந்த உழைப்புக்கு அக்டோபர் 19 தளபதி ஃபேன்ஸ் ட்ரீட் கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு தியேட்டர்ல மாவீரன் ஷோ ஓடும்போது நான் ரெடி தான் சாங் போட்டதுக்கு வேற லெவல் இருந்துச்சு செலிப்ரேஷன். சோ ஜஸ்ட் ஒரு சாங்குக்கு இன்னொரு ஆக்டர் படத்தோட ரிலீஸ்ல இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னா லியோ ரிலீஸ்க்கு சொல்லவே தேவையில்ல. சும்மா கொண்டாடி கொளுத்த போறோம் தளபதி ஃபேன்ஸ். வாரிசு படம் மூலமா ஒரு வசூல் ரீதியான வெற்றி கிடைச்சது. சோ லியோ மூலமா ஒரு கண்டென்ட் ரீதியான மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஹோப்ஃபுல்லி சம்பவம் பெருசா இருக்கும் நம்பிக்கை இருக்கு. சோ வெயிட் பண்ணுவோம். அண்ட் லோகேஷ் அவர்கள் அவரோட ஃப்ரெண்டான மடோன் அஷின் அவர்களுக்கு மாவீரன் படத்துக்காகவும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதாவது மாவீரன் பற்றி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது. சோ இது ஒன்னோட மொமெண்ட்டடா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அண்ட் என்னோட மாவீரன் ரிவ்யூ மணி மூவி பஃப்ன்ற என்னோட இன்னொரு சேனல்ல இருக்கு. சோ அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.